ரீசண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலர்ஸ் தமிழ் ஷட் டவுன் பண்ண போகிறாங்க, அதாவது சேனலே வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. நம்மளாம் பார்த்துருந்தோம், பட் அது வந்து உண்மை தான். அதாவது அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க டைமிங், 1 இயர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 இயரில் என்ன வேணால் ஆகலாம். அண்ட் இப்போ வந்திருக்க அப்டேட் படி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, அண்ட் மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், ரீசன்ட் டைமில் ஜியோ தான் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் தமிழோட நெட்ஒர்க் அந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டார் நெட்ஒர்க்கு இந்த மாதிரி ஹாட் ஸ்டார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்தபடியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஹாட் ஸ்டார் பார்த்திங்களா அந்த ஆப்பை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எல்லா சோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜியோ சினிமா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறாங்க. இதை வந்து ஒரு மெரிச்சர்னு சொல்லலாம், இல்லைனா வந்து அந்த தனியாக அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஆப்புக்கு பதிலாக இதில் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லலாம். பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அமெரிக்காவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டார் இதே மாதிரி ஒரு சில காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க 2021. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டார் நீங்கள் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இப்போ அது ஜியோ கையில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேபி கூடிய சீக்கிரம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆன் நிறைய பேர் இப்போ உடனே யோசிப்பீங்க, ஹாட் ஸ்டார் நான் வந்து அந்த அமௌண்ட் கட்டி நீங்கள் வந்து அந்த ப்ரீமியம் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று வாங்கியிருப்பீங்க, அப்போலாம் என்ன ஆகும்னு. பட் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் தான், நடக்க இன்னுமே லேட் ஆகும், மேபி இந்த இயர் எண்டு கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.